ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தருமபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். சப்போஸ் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா ப்ராப்பராக முனிசிபாலிட்டியில் பர்மிஷன் வாங்குங்க. அப்படி இல்லைனா இபி டிபார்ட்மெண்ட்லேயும் பர்மிஷன் வாங்கணும். இந்த பர்மிஷன்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டு ஒர்க்கை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கடுத்தவும் ஒரு சில வீடியோஸில் வந்து என்னென்னா, அந்த ப்ராப்பராக பர்மிஷன் வாங்காதவங்க என்னென்ன ஃபைன்லாம் கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் இருக்காரு. அவர் நேம் சொல்ல விருப்பப்படல. அவர் வந்து நம்மளுக்கு ஒரு டூ டேஸ் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சின்ன ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதை நான் அவர் வந்து வீடு கட்டிட்டு இருக்காரு, நம்மளோட காலேஜ் மேட் தான். அவர் வந்து என்னன்னா, சரி நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 80% ஒர்க் முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் கொஞ்சம் பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளும் வந்து சரினா நம்ம சைட்டுக்கு வாங்குற கடையை வந்து அவருக்கு ரெஃபர் பண்ணோம். அவர் வந்து சரி நெக்ஸ்ட் வீக்கில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டேஷன் வாங்கிட்டு போயிருக்காரு. அப்படி அவங்களும் நானும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவர் வந்து இன்னொரு விஷயமும் நம்மகிட்ட வந்து எதிர்பார்த்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மணல் வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்களா, அந்த மணல் வந்து நம்மளுக்கு 1000 ரூபா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா அந்த மணல் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன், அந்த 1000 ரூபாய்க்கு வந்து என்னென்ன மணல் கிடைக்கும் எப்படின்னா, அந்த குவாரியில்னு சொன்னோம் பாருங்கள், அந்த குவாரியில் மட்டும் தான் கிடைக்குமே. சப்போஸ் அது பப்ளிக்கிட்ட வந்து சேரப்ப அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனு, அந்த டேக்ஸ், அது இது எல்லாமே சேர்த்து கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தான் வரும். அது என்ன அமௌண்ட்னு நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன், அதையும் போய் பாருங்கள். நம்ம ஏன் இதை மக்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கலாம், இபி டிபார்ட்மெண்ட்டில் ஃபைன் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 5 டிஜிட்டில் கண்டிப்பாக அவருக்கு ஃபைன் போட்டிருக்காரு. இவர் வந்து அந்த மணல் விஷயம்லாம் விசாரிச்சார் பாருங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இவரும் ஒரு விஷயம் சொன்னார், நானும் தான் போய் ஃபைன் கட்டியிருக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இபி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபைன் கட்டலை, பர்மிஷன் வாங்குறதுக்கும் ஃபைன் கட்டலை. அவர் வந்து வேறு எதுக்கு ஃபைன் கட்டியிருக்காருன்னா, அந்த மணலுக்கு ஃபைன் கட்டியிருக்காரு. இவருக்கு அது இல்லாமல் யார் ஃபைன் போட்டார் தெரியுங்களா, விஏஓ வந்து இவர் வீட்டுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காரு. அப்படி ஏன் ஃபைன் போட்டார், எதுக்காக ஃபைன் போட்டார், அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவலாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம நண்பர் தான் ஒரு 2 டேஸ் முன்னாடி ஃபோன் பண்ணார். அவர் நேம் வந்து நான் சொல்ல விருப்பப்படல. அவர் வந்து சரி நான் சொன்ன தகவல் வேணால் நீ மக்கள்கிட்ட சொல்லு, நம்மளை பப்ளிசிட்டி பண்ணிடாத அப்படின்னு அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணார். அதனால தான் நம்ம அவர் நேம் சொல்ல விருப்பப்படல. ஆனால் அவர் சொன்ன என்ன தகவல் சொன்னார், அவர் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணார், அது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் பாருங்கள். அவர் வந்து என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக 1.5 இயராக அவரும் வீடு கட்டிகிட்டு தான் இருக்கிறாரு. நம்மகிட்ட அப்பப்போ டிஸ்கஷன் பண்ணுவார், ஆன்சைட் விசிட்டும் அப்பப்போ கேட்பார், கரெக்டாக ஒர்க்கெலாம் கரெக்டாக போயிட்டுருக்குதா, ஏதாவது கொஞ்சம் மெட்டீரியல் ஏதாவது வாங்கணும்னா ஸ்பெசிஃபிகேஷன் வேணால் நம்மகிட்ட வந்து சஜஷன் கேட்பார். நம்மளும் வந்து சரி இதெல்லாம் இப்போ ஒர்க் போயிட்டுருக்குது, உனக்கு ஏதாவது சஜஷன் வேணால் நம்மளும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்லிகிட்டு இருப்போம். இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்னா, இப்போ லாக்டவுன் போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னென்னா, இது எனக்கு கொஞ்சம் மணல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தார். மணல்லாம் தான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து என்னென்னா, ஒரு யூனிட் சாண்ட் வந்து 1000 ரூபாய்க்கு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து என்னென்னா, இன்னும் வந்து ப்ராசஸ் ஆகலை. இப்போ எல்லாமே கொரோனா பீரியட்னால வந்து என்னென்னா எல்லாமே ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் வேணுன்னா ஐகார்ட் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவர் வந்து என்ன சொன்னார்னா, சரி நம்ம மணல் கூட நான் பார்த்துக்கிறேன்ப்பா, எனக்கு வந்து கொஞ்சம் எலக்ட்ரிக்ஸ் பொருளாக தேவைப்படுது, நீ வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு தெரிஞ்ச கடையை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். நம்மளும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கடை எல்லாமே சொல்லி அவர் வந்து என்னென்னா கொட்டேஷன் கொட்டேஷன் வாங்கிட்டு, ஒரு நான் நெக்ஸ்ட் வீக் வரப்பா அந்த மெட்டீரியல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக வந்து அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார். நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்க, 5 டிஜிட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஃபைன் கட்டினார். அவரும் நம்ம நண்பர் தான், சேலம் மாவட்டம். அவர் எதுக்காக ஃபைன் கட்டினார்னா, அதில் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பான். அந்த வீடியோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்க, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இவரும் வந்து என்னென்னா ஃபைன் கட்டியிருக்காரு. இவரும் வந்து என்னென்னா அதே சேம் 5 டிஜிட் நம்பரில் தான் ஃபைன் கட்டியிருக்காரு. ஆனால் இவருக்கு ஃபைன் போட்டது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இபி டிபார்ட்மெண்ட்டும் போடல. ஏன்னா இவர் வந்து வில்லேஜில் தான் இருக்காரு, அதனால் டவுன் இந்த முனிசிபாலிட்டி இவங்களும் வந்து ஃபைன் போடல. அங்கே வந்து இவருக்கு வந்து ஏன் ஃபைன் போட்டிருக்கிறான்னா, விஏஓ அதாவது இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க பாருங்கள், அவர் போய் இவர் வீட்டுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காரு. அதனால் ஏன் ஃபைன் போட்டார்னா, இவர் வந்து என்னன்னா, சரி வீடு கட்டுறது ஆரம்பிச்சிருக்கிறப்பே வந்து என்னென்னா, பக்கத்தில் யாரும் நியர்பையாக யாரும் இந்த மெட்டீரியல் சேல் பண்ணுறவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து மணல் வந்து கொஞ்சம் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இவரும் வந்து பக்கத்துலேயே கிடைக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணல் வந்து வாங்கியிருக்கிறார். அந்த மணல் வந்து எப்படி வாங்கியிருக்கிறாருன்னா, மொத்தமாக பல்காக யூனிட் கணக்கு வாங்கலை. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா, நம்மளுக்கு தான் நியர்பையே கிடைக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறார். ஆனால் அந்த மணல் டெலிவரி பண்ணார் பாருங்க, அவர் வந்து என்னென்னா யூனிட் கணக்காக வந்து கொடுக்காம இந்த டிராக்டர் இருக்குது பாருங்க, டிராக்டர் வந்து என்னென்னா இந்த ஆற்று மணல்னு சொல்லுவாங்க, அந்த ஆற்று மணலை இந்த சிமெண்ட் பேக் இருக்குது பாருங்க, சிமெண்ட் பேக் 50 kg பேக், அந்த 50 kg பேக்கில் ஒவ்வொரு மூட்டையாக வந்து ஒரு டிராக்டர் அப்போ எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டை கொட்டியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன ப்ரைஸ் கேட்டார்னா, ஒரு மூட்டைக்கு வந்து 100 ரூபா கேட்டிருக்காரு. மொத்தம் அவங்க வந்து 300 மூட்டை இறங்கியிருக்கிறாங்க. அப்போ மொத்தம் 30000 ரூபாய்க்கு வந்து அவர் மணல் இறங்கியிருக்கிறார். அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து விஏஓ வந்துருக்கிறார்.
ஏன் வியோ வந்தார்னா, இந்த மணல் வந்து ஈரமாக இருக்குது, நீங்கள் இதை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து, இல்லை சார், நம்மளுக்கு நியர்பையாக ஒருத்தர் தான் கொடுத்தாரு, அவருக்கு நம்ம அமௌண்ட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த வியோ வந்து ஃபைன் போட்டார். இது வந்து திருட்டு மணல், இது வந்து நீங்கள் சட்ட ரீதியாக எடுத்துகிட்டு வந்துக்கூடாது, எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்துவது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து எவ்வளோ ஃபைன் போட்டிருக்காங்கன்னா 15,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கிறார். அவர் வந்து என்னென்னா சுற்றி வளைச்சி நம்ம நண்பர் தான், கடைசியாக தான் இந்த விஷயத்தை நம்மகிட்டே சொல்கிறார். ஏப்பா நீ ஒரு ஃபைன் வீடியோ போட்டால் கண்டிப்பாக, ஆமாப்பா நானும் போட்டிருக்கேன், நானும் வந்து ஃபைன் கட்டியிருக்கிறேன், இதை வந்து நீ மக்களுக்கு ஒரு 4 பேர்கிட்ட சொல்லு, கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து விழிப்புணர்வாக இருப்பாங்க, இதை வந்து நீ உன் வீடியோவில் சொல்லு, உன் வீடியோ மூலிமா ஒரு 4 பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக சொன்னார். வீடியோவில் சொல்ல ஆனால் என்னோட நேம் வந்து சொல்லாது அப்படின்னு சொன்னார். சரி, ப்ரைவசிக்கோசரம் அவர் நேம் சொல்ல வரல, அவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தான். இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா எது ஒன்றுமே ப்ராப்பராக பண்ணுங்கள். சப்போஸ் யாராவது உங்களுக்கு பக்கத்தில் நியர்பை அதை கொடுக்குறாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மணல் சரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டார், ஆனால் விஏவை வந்து ஃபைன் போடுவார்னு அவருக்கு தெரியுமா? ஏன்னா அவர் வந்து ஒரு 10 வீடு கட்டினதும் கிடையாது, அவருக்கு வந்து இதுதான் இதான் வந்து என்னென்னா முதல் வீடு. அந்த முதல் வீடு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து என்னென்னா அந்த அவர் வந்து கவர்மெண்ட் வீடு தான் கட்டிட்டுருக்காரு, இந்த மோடி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், இந்த மோடி திட்டத்தில் வரக்கூடிய வீடை தான் அவர் கட்டிட்டுருக்கிறாரு. அது கட்டிட்டுருக்கும்போது சரி, இவரே கொஞ்சம் மேஸ்திரி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஆளுங்களெலாம் வச்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த மணல் வாங்கியிருக்கிறாரு. மணல் வாங்கினப்போ வந்து என்னென்னா அந்த கொடுத்தவரும் வந்து என்ன தெளிவாக சொல்லல, ஏன்னா சரி அவர் வேற எங்கேயும் வந்து பேக்கில் எடுத்துகிட்டு வராட்டுது அப்படின்னு நினச்சி இவரும் வாங்கிட்டாரு, அவரும் கொடுத்துட்டார். கடைசியாக தான் தெரியுது அது வந்து திருட்டு மணல், அதனால் வந்து என்னென்னா எவ்வளோ ஃபைன் போட்டிருக்காங்க, 15,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து மக்களுங்க நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் உங்களால் என்னென்னலாம் முடியுமோ ப்ராப்பராக பர்மிஷன் வாங்க. மணல் கிடைக்கலையா, நீங்கள் ஒரு சிலர்லாம் ஒன்றுமே வந்து என்னென்னா எம்சேண்டோட மணல் தான் பெட்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு சில இன்ஜினியர்களாக கேட்டு பாருங்கள், மணலோட எம்சேண்டே வந்து பெட்டர் தான். ஏன்னா மணல் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது வந்து எப்படின்னா கிடைக்கிற மாதிரி ஒன்று கவர்மெண்ட் அப்ரூவோட வந்திருக்கிற மணலாக இருக்கணும், இல்லை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலர்லாம் வாங்கி வீட்டாணி ஒரு 5 யூனிட் 10 யூனிட் பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், அந்தமாரி மணலாக தான் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்படியாவது சப்போஸ் ஏதாவது திருட்டு மணல் அப்படி ஏதாவது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி மாட்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வில்லேஜில் எங்கேயாவது இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர், அது வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்னா கண்டிப்பாக வந்து அவர் டேரெக்டாக வந்து பார்த்துட்டு மாட்டார். இவங்க எப்படி மாட்டினாங்கன்னா, இந்த சிமெண்ட் பேக் இருக்குது பாருங்கள், அந்த சிமெண்ட் பேக்கில் ஒவ்வொரு பேக்கை எடுத்து வந்து கொட்டியிருக்கிறாங்க. அதாவது ஒரு டிராக்டரில் ஒரு 50 பேக் வச்சு 50 பேக்லேருந்து ஒவ்வொரு பேக்கை கொட்டியிருக்கிறாங்க. அப்போ யார் சார் இவங்க வந்து திருட்டு மணல் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஏஓ கிட்ட போய் கண்டிப்பாக யாரோ சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா விஏஓ வந்து என்னென்னா யாரோ சொன்னால் மட்டும் தான் கண்டிப்பாக வந்து அங்கே பார்ப்பார். அது இல்லாமல் இவங்க வந்து அந்த பேக்கை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாரு, அந்த பேக்கில் எடுத்தாலே கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா அது திருட்டு மணல் தான். நம்ம நண்பர் வந்து சரி ஏதோ கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு, கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த 30,000 ரூபா வாங்கின மணலுக்கு 5,000 ரூபா ஃபைன் கட்டியிருக்காரு. நம்ம வந்து ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருப்போம், அச்சம் தவிரில் கூட நீங்கள் வந்து மணல் கிடைச்சா தாராளமாக மணல் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா மணல் வந்து ரேட்டும் அதிகமாக தான் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோ. ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து ஏன்னா எனக்கு மணல் தான் வேணும், எம்சேண்டில் வந்து நான் சாட்டிஸ்ஃபேஷனே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எம்சேண்டை வந்து முற்றிலையும் தவறிக்கிறாங்க. அதுக்குன்னு வந்து நான் வந்து என்னென்னா எம்சேண்ட் வந்து ப்ரொமோஷன் பண்ணல, எம்சேண்ட் வந்து என்னென்னா அதுலேயும் வந்து கலப்படம் இருக்குது, அதை நான் அதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டஸ்ட் இதெல்லாம் கலந்து தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் ப்ராப்பராக எம்சேண்ட் வாங்கி எப்படி யூஸ் பண்ணால், சிங்கிள் வாஷ் இல்லைனா டபுள் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிங்கிள் வாஷ் இல்லைனா டபுள் வாஷ் வந்து ஒரு 500 இல்லைனா 600 இவ்வளோ தான் வந்து டிஃப்ரென்ஸ் வருமே, அது அமௌண்ட் ப்ரைஸ் யூனிட்டில் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எம்சேண்டே தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா சேண்டு அதான் இந்த ஆற்று மணல் சொல்கிற பாருங்க, இந்த ஆற்று மணல் கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம வந்து எம்சேண்டை யூஸ் பண்ணி ஆகணும். அது இல்லாமல் எம்சேண்டே வந்து என்னென்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பெட்டர் தான். நான் ஏன் எம்சேண்ட் வந்து மறுபடியும் நான் இது ஆற்று மணல் கிடைக்கலாம் இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ரெடிமிக்ஸ் காங்கிரீட் இருக்குது பாருங்க, இந்த ரெடிமிக்ஸ் காங்கிரீட்னா இந்த பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, இந்த பெங்களூரில் கட்டுற பெரிய பெரிய பில்டிங்கு, இந்த நீங்கள் எந்த ஒரு பில்டிங்கும் எடுத்துக்கோங்க, இந்த ரெடிமிக்ஸ் காங்கிரீட்னு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ரெடிமிக்ஸில் காங்கிரீட் ஃபுல்லாகவே அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா எம்சேண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களே. நம்ம வந்து தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டாக ஏதாவது கொஸ்டின்ஸ் குறைஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், என்னுடைய நம்பர் கொடுக்குறேன், அது மூலியம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணால் மட்டும் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் குறைஸ் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.